வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இரவு முதல் மழை ஓய்ந்த நிலையில் மீண்டும் மதியம் மழை பெய்தது. மேலும் புயல் எச்சரிக்கை காரணமாக துறைமுகத்தில் 1 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்காக 50 பழமையான அரியூர் அங்காளம்மன் கோவிலை JCP இயந்திரம் கொண்டு இடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நடிகர் விஜய் நடித்து வெளியாகியுள்ள லியோ திரைப்படத்தை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திரையரங்கில் சென்று பார்த்து ரசித்தார். கோடம்பாக்கம் தச்சுரம்மன் ஆலயம் அருகே உள்ள புளியமரம் வேரோடு சாய்ந்ததில் மின்கம்பங்கள் சேதம். இனி விரிவான செய்திகள். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிய நிலையில் புதுச்சேரியில் 2 கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. இதனிடையே நேற்று இரவிலிருந்து இன்று மதியம் வரை மழை ஓய்ந்த நிலையில் தொடர்ந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. இந்நிலையில் மீண்டும் புதுச்சேரி நகரப்பகுதி மற்றும் கிராமப்புறங்களில் 1 முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. மேலும் அவ்வப்பொழுது விட்டுவிட்டு மழை பெய்து வருகின்றது. புயல் எச்சரிக்கை காரணமாக துறைமுகத்தில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் இருந்து நாகப்பட்டினம் வரை தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டு வருகின்றது. இதற்காக தேவையான இடங்கள் கையகப்படுத்தப்பட்டு அங்குள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு சாலைகள் அமைக்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகின்றது. மேலும் இந்த சாலை புதுச்சேரி வழியாக செல்வதால் புதுச்சேரியிலும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் புதுச்சேரி அடுத்த அரியூரில் 50 கால பழமையான அங்காளம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில் சாலை விரிவாக்கத்திற்கு இடையூறாக இருப்பதால் இந்த கோவிலை உடனடியாக அகற்ற வேண்டுமென்று அப்பகுதி மக்களுக்கு ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியிருந்தனர். ஆனால் பொதுமக்கள் அதை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து பலகட்ட போராட்டங்களை நடத்தினர். இந்த நிலையில் இன்று சுமார் 50 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் சம்பவ இடத்திற்கு JCP இயந்திரத்துடன் வந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முன் அறிவிப்பு இல்லாமல் கோவிலில் இருந்த அம்மன் சிலை உள்ளிட்ட பூஜை பொருட்களை எடுக்க முடியாத அளவிற்கு JCP இயந்திரம் கொண்டு இடித்து அகற்றினர். இதனை அறிந்து அப்பகுதி மக்கள் திரண்டு வந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரியூர் மக்கள் அங்காளம்மனை காவல் தெய்வமாக வழிபட்டு வந்த நிலையில் திடீரென்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இந்த கோவிலை இடித்ததை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கதறி துடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. என்ன புதுச்சேரி
மதுரை ஓசூடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமம் பத்துக்கண்ணு விளையனூர் சாலை கூடப்பாக்கம் தச்சூர் அம்மன் ஆலயத்தின் அருகே தொடர் மழையால் புளிய மரம் வேரோடு சாய்ந்ததில் சாலையோரம் உள்ள 3 மின்கம்பங்கள் சாய்ந்து அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த மின்துறை அதிகாரிகள் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் விரைந்து வந்து வேரோடு சாய்ந்த புளிய மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் புளிய மரம் சாய்ந்ததில் அங்கே இருந்த இருசக்கர வாகனங்கள் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் நடித்து வெளியான லியோ திரைப்படம் கடந்த மாதம் 19 திரையரங்குகள் முழுவதும் வெளியானது. மேலும் பல்வேறு சர்ச்சைகள் மத்தியில் வெளியான இப்படம் புதுச்சேரியிலும் சுமார் 10 மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி கடலூர் சாலையில் உள்ள ப்ரொவிடன்ஸ் மால் திரையரங்கில் தனது ஆதரவாளர்களுடன் திரையரங்கம் சென்று லியோ திரைப்படம் பார்த்து ரசித்தார். திரையரங்கம் சென்ற புகைப்படம் வைரலாகிய நிலையில் புதுவையில் விஜய் ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். மத்திய அரசின் பழங்குடியினர் அமைச்சகத்தின் சார்பில் பழங்குடியினர் கௌரவ தின விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் உள்ளிட்ட அரசு செயலர்கள் பங்கேற்றனர். மேலும் இவ்விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றினார். இதனிடையே விழாவிற்கு வந்திருந்த பழங்குடியின மக்கள் இருக்கைகள் இல்லாத நிலையில் தரையில் அமர்ந்தனர். மேலும் பழங்குடியினருக்கான நிகழ்ச்சி பழங்குடியின மக்களை இழிவுபடுத்துவதாக கூறி துணைநிலை ஆளுநர் தமிழிசை மற்றும் முதல்வர் ஆகியோரிடம் முறையிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அதிகாரிகளை அழைத்து பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தரையில் அமர்த்தப்பட்டவர்களுக்கு இருக்கை அமைக்குமாறு அறிவுறுத்தினார். துணைநிலை ஆளுநர் மற்றும் முதல்வர் பங்கேற்ற விழாவில் பழங்குடியின மக்களை தரையில் அமர வைத்த சம்பவம் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிய நிலையில் புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்படுகின்றது. மேலும் கரையோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேலும் காவல்துறையினரின் அறிவிப்பை மீறி கடற்கரை சாலைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை காவல்துறையினர் ஒளிப்பெருக்கி மூலம் அறிவிப்பு கொடுத்து வெளியேற்றினர். புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் நிறுவனர் IG வீரராக உத்தரவின் பேரில் ஜவஹர் நகர், பாவாண நகர், வயல்வெளி பகுதிகளில் வசிக்கும் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கு இரவு உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் நிர்வாக இயக்குநர் பிரபாதேவி வீரராக தலைமையில் சுமார் 1000 ஏழை எளிய மக்களுக்கு இரவு உணவாக வெஜிடபிள் பிரியாணி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உழவர்கரை தொகுதி முழுவதும் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி
ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேந்தநத்தம் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீரானது கருப்பு நிறத்தில் வருவதால் அப்பகுதி மக்கள் நீரை பயன்படுத்துவதற்கு அச்சமடைந்துள்ளனர். கருப்பு நிறத்தில் வருகின்ற நீரை பகுதி மக்கள் பயன்படுத்துவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை உடனடியாக கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து வெளியேறும் குடிநீர் பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்கள் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய தேவையான குடிநீர் பிரச்சினையை உடனடியாக சரி செய்ய வேண்டுமெனவும், உடனடியாக சரி செய்யவில்லை என்றால் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த திருக்கனூர் பகுதியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் உள்ளது. இந்த விற்பனை கூடத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களது நிலத்தில் விளைவிக்கக்கூடும் மணிலா நெல், எள்ளு, காரமணி, உளுந்து உள்ளிட்டவைகளை விற்பனை செய்வது வழக்கம். இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலம் சுமார் 1000 மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். இவர்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு பொருட்களை ஏற்றி வரும் விவசாயிகளுக்கு போதுமான கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி இல்லை என்று பரவலாக புகார் இருந்து வந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வந்த கனமழையால் திருக்கனூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் சேரும் சகதியுமாக அடிப்படை வசதிகளின்றி காட்சியளிக்கிறது. மேலும் மழைநீர் தேங்கி நிற்பதால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைக்கப்பட்டுள்ள மணிலா, எல், காரமணி உள்ளிட்ட விவசாய பொருட்கள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது. மேலும் இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உடனடியாக அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து சேரும் சகதியுமாக இருக்கும் இடத்தை சரி செய்து கொடுக்க வேண்டுமெனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் புதுச்சேரி அரசு மதுபானத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை கூட விவசாயிகளின் மீது அக்கறை செலுத்தவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தின் எல்லையோர கிராமமாக இருக்கக்கூடிய திருக்கனூர், இந்த திருக்கனூரில் கடந்த 20 காலமாக இயங்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடம், இங்கே விவசாய விளைபொருட்கள் அத்தனையும் அனைத்து பகுதி விவசாயிகளும், விழுப்புரம் தாலுக்கா, மயிலம் ஒன்றியம், விக்கிரவாண்டி தாலுக்கா, திண்டிவனம் தாலுக்கா, செஞ்சி தாலுக்கா என்று தமிழ்நாட்டு பகுதி மக்களெல்லாம் இங்கே புஞ்சை மற்றும் நஞ்சை பயிர்களை, நெல், கரும்பு, கம்பு, காராமணி, மணிலா போன்ற கேழ்வரகு போன்ற விளைபொருட்களை இங்கே விற்பனை செய்ய வருவார். இந்த விற்பனை செய்ய வரக்கூடிய இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் கிடையாது. மழை பெய்தால் முழுவதுமாக அனைத்து விளைபொருட்களும் நாசமாகக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. சேரும் சகதியமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் தங்குவதற்கான இடம், இந்த தானியங்களை அடுக்குவதற்கான இடம், இருப்பு வைப்பதற்கான இடம் என்பது எதுவுமே கிடையாது. அது மட்டுமல்ல, விவசாயிகள் குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, அவர்கள் இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கான கழிவறைகள் கிடையாது. எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லாத இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை புதுச்சேரி அரசு கவனிக்காமல் இருப்பது அவமானகரமானது. இது விவசாயிகள் மீது நம்பிக்கை இல்லாததை காட்டுகிறது. மது விற்பனையை தொடர்ச்சியாக ஊக்குவித்து வருகிறது. ரெஸ்டோ பார் என்கிற பெயரிடம் மது அருந்தக்கூடிய கூடங்களை அதிகரித்து வருகிறது. ஆனால் மதுவுக்கு அளிக்கக்கூடிய முன்னுரிமையும் முக்கியத்துவமும் விவசாய விளைபொருளுக்கு, உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அளிக்கவில்லை என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இந்த போக்கு நல்லதல்ல. இதை புதுச்சேரி அரசு, இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை விவசாயிகளுடைய நம்பிக்கையை பெற வேண்டும், அவருடைய விளைபொருட்கள் பாதுகாப்பான முறையிலே விற்பனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கான புதிய இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். இந்த தொகுதி வந்து உள்துறை அமைச்சராக இருக்க திரு நமச்சிவாயம் இருக்கிறார். இந்த தொகுதி வந்து மிக முக்கியமான தொகுதி. கடந்த காலங்களிலே மிக முக்கியமான முதலமைச்சர் தொகுதியாக இருந்த டி ராமச்சந்திரன் தொகுதியாக இருந்து 20 காலமாக இதே நிலையில் இருக்கிற இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம், கட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இந்த அவலத்தில் தான் இருக்கிறது. இந்த அவலத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய, வியாபாரிகளுடைய, விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதை செய்ய வேண்டும் உறுதியாக. இல்லை என்று சொன்னால் எமது இயக்கம் இது குறித்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இரவு முதல் மழை ஓய்ந்த நிலையில் மீண்டும் மதியம் மழை பெய்தது. மேலும் புயல் எச்சரிக்கை காரணமாக துறைமுகத்தில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்காக 50 பழமையான அரியூர் ரங்காளம்மன் கோவிலை JCP இயந்திரம் கொண்டு இடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நடிகர் விஜய் நடித்து வெளியாகியுள்ள லியோ திரைப்படத்தை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திரையரங்கில் சென்று பார்த்து ரசித்தார்.
தலப்பாக்கம் தச்சுரம்மன் ஆலயம் அருகே உள்ள புளியமரம் வேரோடு சாய்ந்ததில் மின்கம்பங்கள் சேதம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.